பொது காலம் 24வது வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம், எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-8 வரை. அன்பிற்குரியவரே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ, அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே. கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலுமின்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 28, 2 மற்றும் 7-9 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில், உமது தூயகத்தை நோக்கி நான் கையுயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும். பல்லவி. ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூர்கின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. பல்லவி. ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண். ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். பல்லவி. ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. நற்செய்தி வாசகம். அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறைவசனங்கள் 1-10 வரை. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலையில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார்.
ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரேலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.